படின்னு சொன்னா கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதனெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அது இலக்கியத்தில் எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும், மடம் கொன்று அறிவை அகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு. படிக்கிற விஷயம் நெல்லிக்காயை எடுத்து முதல்ல கடிச்சா எப்படி தோற்குமோ, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சா எப்படி இனிக்குமோ, நீ இப்போ இள வயதில் நல்லா படிச்சிட்டேனாக்கா வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்குண்டா. ஆனால் நீ இள வயதிலேயே சிற்றின்ப செயல்களுக்கு ஆசைப்பட்டு அலைந்தால் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை அடைவாய். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும். உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போன கோடிக்கணக்கான இளைஞர்களிலே நீங்கள் நிச்சயமாக சேர்ந்து விட மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கின்ற இடம் அப்படிப்பட்ட இடம். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே ரீடர், டுமாரோ லீடர். எ க்வெஸ்சன் வாஸ் ஆஸ்க்டு, வாட் இஸ் தி பிக்கெஸ்ட் ரெக்ரெட் இன் யுவர் லைஃப் வாஸ் த டாக்ஸோ சூப்பர் ஸ்டார் லேரி கிங் ரிப்ளைட், ஐ ஷுட் ஹவ் பீன் பெட்டர் ரூட்டர் த்ரூ தி கிரேட் புக்ஸ் இன் மை ஏர்லி டேஸ். நான் உலகத்தில் புத்திசாலியாக அறியப்பட்ட லேரி கிங் எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் கையில் பேப்பர் இல்லாமல் பேசுவான். அவன்கிட்ட போய் நீ இளமையில் செஞ்ச தப்பு என்னடான்னு கேட்டால், நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுடா சின்ன வயசில், லைப்ரரி லைப்ரரியாக வச்சுருந்தான் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும், படிக்கலடாங்க. யார் உலகத்தில் புத்திசாலி? பகத்சிங்கை சொன்னேன், 5 மணிக்கு நாட்டு விடுதலைக்காக தூக்கில் தொங்கணும், 4:30 மணிக்கு ஜெயில் சூப்பரண்டு எழுப்ப போகிறார். கவலையாக உட்காந்துருப்பானா, செத்துக்கிட்டு போயிருப்பானா, ஹார்ட் அட்டாக்கில் அழுதுகிட்டு இருப்பானா? லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தை எடுத்து வைத்து கடைசி அத்தியாயத்தை படித்து கொண்டு ஜம்முன்னு அமர்ந்திருக்கான். ஏய் என்னடா அரை மணி நேரத்தில் தூக்கில் தொங்க போகிற, இப்போ ஏன்டா படிக்கிறேன்னு கேட்குறேன். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், அந்த ரூமை பாருன்னு. அப்போ தான் ஜெயில் சூப்பரண்டு பார்க்குறான், வக்கீல் வாங்கிட்டு வந்து கொடுத்த அத்துணை புத்தகங்கள் இருக்கின்றன. ஏன்னா எல்லா புத்தகத்தையும் நீ படிச்சிட்டியா? எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளடா, எந்த கேள்வியை வேண்டுமானாலும் கேட்டுப்பார், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், பதில் சொல்கிறேனா இல்லையா பார். நான் அந்த கடைசி அத்தியாயத்தை முடிச்சுட்டு தாண்டா வருவேண்டாம், நீ தான் தூக்கில் போட போகிறல, இந்த புக்கை முடிச்சுட்டு தான் வருவேண்டாம். அப்படியே அட்டென்ஷனான ஜெயில் சூப்பரண்டு கதையில் நிஜம் நண்பர்களே, அவனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சு நீ படிடா, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அப்புறம் வந்து அழைச்சிட்டு போகிறேன்ட்டு போய்டும்.